ஒரு அமைதியாக இருக்கணும்னு பார்த்தேன். ரைட், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுகிறத விட த டீம் ஹஸ் ஆல்ரெடி ஸ்போக்கன். வண்டர்ஃபுல் டீம் இங்கே உட்காந்துருக்கலாம் பார்த்தீங்க. மனுஷர், பாலாஜி மோகன், அனிருத், விஜய், சுதாஸ் இந்த என்டையர் டீம். பேச தெரியலன்னு சொல்லி கூட பேசி வைப்ரேஷன்லாம் பாடியிலேருந்து வந்ததெல்லாம் பார்த்தீங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியவே தெரியாது, தனுஷ் சரியாக நடிக்காட்டி அடிப்பாருன்றது. நான் தனுஷாக கூட நடிக்கணும்னு சொல்லி நானும் நினச்சிட்ருக்கேன். ஒரு வேளை சரியாக நடிக்காட்டி அடிப்பாருன்ற பயம் இப்போ வருது எனக்கும். இதெல்லாம் அடிக்க மாட்டார் நான் பார்த்தா அப்படி தெரில. ஆனால் இந்த படத்தை நிறைய பேர் அடித்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அடி கோபோட வாங்கலை, வாங்கலை, தனி வாங்கலை. வெரி ஹாப்பி டு பி ஹியர் திஸ் ஆஃப்டர்நூன். ஏன்னா இந்த அடி கூட மாரியோட அடி நினச்சிடாதீங்க. மாரியோட அடி ரொம்ப பலமாக இருக்குது. நான் பார்த்தேன் அதோடைய சாங்ஸ் அன்னைக்கெலாம் வந்து உண்மையிலே அகைன் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் சொல்லணும். அண்ட் ஐ திங்க் மோதி ஆடியன்ஸ் ஷுட் சே இட் டுமாரோ அண்ட் தே வில் சே இட். ஏன்னா இட்ஸ் ஓப்பனிங் வெரி வெல்னு சொல்லணும். ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு படத்தை வந்து தயாரித்த பிறகு அந்த ஈர்ப்பு சக்தியை உருவாக்குவது வந்து மிக மிக முக்கியம். இந்த ஈர்ப்பு சக்தியை முழுமையாக இந்த படம் உருவாக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த என்டையர் டீமுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா தனுஷ், அனிருத், பாலாஜி மோகன். ஏன்னா பாலாஜி மோகன் வந்து வாய மொழி பேசுவதுக்கப்புறம் லைக் இ சே தர்ஸ் எல்லாருன்னு இஸ் லைஃப்னு சொன்னார். பாலாஜி மோகனுக்கு அப்புறம் வந்து சார் எங்களை வச்சு படம் எடுப்பீங்களா, எங்களை வச்சு படம் எடுப்பீங்களா கேட்குற அளவுக்கு தனுஷோட டெஃபினெட்லி அந்த கிரேட் ஜாப் வந்து ஃபிலிம். ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நாளைக்கு படத்தை பார்க்க போகிறீங்க. படத்தை தியேட்டரில் பாருங்கள், தியேட்டரில் மட்டும் பாருங்கள், தியேட்டரில் மட்டும் பாருங்கள் என்னை கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே திருட்டு விசியில் பார்க்குறது அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க. அது கூட இப்போ நாங்கள் உடச்சிட்டோம் கொஞ்சம். அது எப்படின்ற ரகசியத்தை அப்புறம் சொல்கிறோம். அந்த ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது நாளைக்கு தனியாக பெர்ஸ்மெண்ட்டாக சொல்கிறேன். ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் ஐ ஆல்சோ விஷ் அவர் பார்ட்னர் லிஸ்டன் ஸ்டீஃபன் இங்கே வரல, வந்தால் நல்லா தமிழ் பேசியிருப்பார், கொஞ்சம் கலகலை பார்த்துருக்கோம். அப்புறம் வாணி ராணி வந்து படப்பிடிப்பு இருக்காங்க. ஸோ என் கை உடஞ்ச சூழ்நிலை, ஒரு மாதிரி கை வழியில் இப்போ வழியில் இருந்தேன். இங்கே வந்து எல்லோரும் பேசுறது கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ லீவ் த என்டையர் ஸ்டேஜ் டு தனுஷ் அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் ப்ரவுட் டு சே தட் யூ ஹட் அ வெரி வண்டர்ஃபுல் பர்ஃபார்மிங் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது தனுஷ் தான். எங்கே போனாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன். நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு இஸ் மேட் இஸ் மார்க் இன் ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐம் ஷுர் தட் இல் பி கால் டு ஹாலிவுட் சம் டைம் சூன் வித் இஸ் டேலண்ட் தட் யூஸ் காட். தனுஷ் இஸ் காட் அ லாங் வே டு கோ அண்ட் மாரி வில் பி ஒன் சச் அ ஃபிலிம் விச் வில் டேக் ஹிம் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸில் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக தனுஷ் வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது சொல்லனால தயாரிப்பாளர் அடுத்த காட்சியில் கேட்குறான்னு நினைக்காதீங்க. நான் அவர் கூட நடிக்கிறதுக்கான காட்சியோட ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.